நீங்க பேசுறதெல்லாம் டாமா ரிகர்சல் மாதிரி இருக்கு. கொஞ்சம் அமைதியா கேளுங்க. முடியல பி. பிரபுக்கு யார எப்படி கூப்பிடணும் கூட தெரியாது. அம்மாவ கொலகாரின்றான். அப்பாவை இப்படி கூப்பிடுறதுனே தெரியல. அண்ணமுறையா இருக்கவன திருடன்றான். நமக்கு பரவாயில்ல. அவனை புரியும். ரேவதியோட மாமா சண்முகராஜன் எப்படி கூப்பிட போறான்? பேட்மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் ஏதாவது சொல்லி அவரை இரிட்டேட் பண்ண போறான். Will you stop this? நீ ஒரு வார்த்தை நீங்க பேசக்கூடாது. இப்ப மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் முடியற வரை. பிரகாஷ், ரேவதி வீடு இருக்கிற ஏரியால போலீஸ்காரங்க யாரும் கண்ணில் பட மாட்டாங்க. சைரன் சத்தமும் கேட்காது. நீங்க ரேவதி வீட்டுல சொல்லி போட்டோகிராஃபர்ஸ் யாரும் அரேஞ்ச் பண்ணாம பாத்துக்கோங்க சித்தி. ஓகே, இந்த பாரு, நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீ பாத்துக்க. பவித்ரா எப்போ வருவா? அவங்க அம்மா வீட்ல இருந்து கிளம்பிட்டா, வந்துட்டே இருக்கா? ஓ, வைஃப் கிட்ட சொல்லி வை, இதுதான் அவ வீடு. இங்க இருக்கிறத விட அவங்க அம்மா வீட்டுல தான் ஜாஸ்தி இருந்துகிட்டு இருக்கா. சொல்றேன் சித்தி. உமா, இது பாரு, நம்ம எல்லாரும் அவங்க வீட்டுல தனித்தனியா உட்கார வேணாம். ஒன்னா உட்காருவோம், ஒருத்தரா பேசுவோம். சண்முகராஜன் ஏதாவது கேள்வி கேட்டார்னா நீங்க மட்டும் பதில் சொல்லு. பிரபு கிட்ட அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா? பிரபு சரியா பதில் சொல்றனா பாப்போம். அதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் சமாளிக்கணும். சண்முகராஜன் ரைட்டர்னு கேள்விப்பட்டேன். சோ வாட்? இல்ல, நிறைய கேள்வி கேட்டார்னா? கேட்க மாட்டார். இது நிச்சயதார்த்தம், குவிஸ் ப்ரோக்ராம் இல்லைன்னு சொல்லலாம். இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியணும்னு சாமி கும்பிட்டுக்குங்க. நான் இதுல தோத்துடக்கூடாது. தனம் ஏறக்குறைய எல்லாம் தயாராயிடுச்சு. நானும் அருணாச்சலமும் கூடி பேசி வர்றவங்களுக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும்னு முடிவு பண்ணி இருக்கோம். நீயும் ஒரு தடவை கேட்டுக்க. அருணாச்சலம், லிஸ்டா படி. மா, மாப்பிள்ளை வீடுகாரங்க வந்த உடனே லெமன் ஜூஸ் கொடுக்குறோம். காஃபி இல்லடா கொடுக்கணும். அட, நீ வேற வரது அபிராமி ஃபேமிலிமா? காஃபி டீலாம் குடிக்கிற ஆளுங்க நினைச்சிட்டியா நம்மள மாதிரி? அது எப்படிடா அவ்வளவு உறுதியா சொல்ற? அவங்க எல்லாம் பணக்காரங்கம்மா, பழரசத்திலே பாதி நாள் கழிக்கிறவங்க. நம்மள மாதிரி சாம்பார் வெங்காய குழம்பு வச்சு சாப்பிடுறவங்க நினைச்சியா? சரி சரி, சீக்கிரமா சொல்லி முடி, அவங்க வந்துற போறாங்க. முதல்ல லெமன் ஜூஸ் ரெடி பண்றோம். ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் இல்ல? யோசிச்சோம். ஆனா ஆப்பிள் வாங்கினா நம்ம வீட்டு கல்லாப்பட்டி காலி ஆயிடும். பரவாயில்லையா, லெமன் ஜூஸே போதும். அப்புறம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது பாதாம் அல்வா வித் சில்வர் ஸ்பூன். அல்வா கிண்டியாச்சா? மா, அதெல்லாம் ரெடிமேட் மா. அல்வா பிடிக்காதவங்களுக்கு அதிரசம், இல்லனா ரவா லட்டு. ஐயோ, ரவா லட்டுலாம் வேண்டாமா, திடீர்னு விக்கும். மா, விக்கினா தண்ணி குடிக்க போறாங்க. ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா 10 பாட்டில் தண்ணி அடிக்க வச்சிருக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாதாம் கீர், இல்லனா லசி. இதுவும் ரெடிமேடா? ஆஹா, ஜோதி மேடு. ஜோதி, என்னடா பாதாம் கீர் ரெடியா? ரெடி. ஏய், என்னடா நடக்குது இங்க? அபிராமி ஃபேமிலி வந்தா எப்படி அசத்துறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணா, அந்த டம்ளர் கொடுங்க. இந்தா. அம்மா, இந்தாங்க. நீ பண்ணியா? எப்படி? தொழில் ரகசியமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. டேஸ்ட் பண்ணுங்க. பிரமாதமா இருக்குடி. இது ஒண்ணே போதும், அவங்க அசந்து போயிடுவாங்க. அவங்க வர்றப்போ யாராரு என்னென்ன வேலை பண்ணணும்னு நான் தான் சொல்லுவேன். சங்கீதா, நீ தான் அவங்களுக்கு முதல்ல எலுமிச்சை மழை ஜூஸ் குடுக்கற. சரிங்க பாட்டி. பாட்டினா? அது கொஞ்சம் இருமா நீ. அப்புறம் அருணாச்சலம், என்ன பாட்டி? நீ தான் வந்தவங்களுக்கு அல்வா குடுக்கற. அதான் இவருக்கு கை வந்த கலையாச்சு. பாட்டி, நா. நீ வர்ற பொம்பளைங்களுக்கு எல்லாம் மல்லிப்பு குடுக்கற. பாட்டி, வர்றவங்க எல்லாம் பணக்காரவங்க, நம்மள மாதிரி ஜடகேஸ் இல்ல. பாப் கட், லூஸ் ஹேர், பப்பி கட்னு பயங்கர ஸ்டைலா வருவாங்க. பூவெல்லாம் அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரவா லட்டு அதிரசம் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்? அவங்க லைஃப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வாழறவங்க. அப்படினா அவங்க எல்லாம் லைஃப் ஏ ஸ்டைலா வாழறவங்க, ரன்னிங்லயே லைஃப் ஓட்டுறவங்க.
நம்ம வீட்ல 2 நிமிஷம் இருக்கறதே பெருசு. வேணுனா இந்த பலகாரத்தை பத்திரமா எடுத்து வைங்க. தீபாவளிக்கு சாப்பிடலாம். தீபாவளிக்கா? தாங்குச்சுனா பொங்கல் வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம் அத்தை. என்னடா இப்படி சொல்லிட்டு போறா? அத விடுமா. அவ ஏதாவது நல்லது சொன்னாதா நீ ஆச்சரிய பண்ணு. இத பாருமா, நீ சீக்கிரமா உங்க கண்ணல ரேவதியே காட்றத. கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டுவானா? எதுக்குடா? அதுக்குள்ள நானு பாட்டி ஜோதி எல்லாம் சேர்ந்து அந்த பலகாரத்தை வித்துறோம். விக்க போறீங்களா? ஓ, சாப்பிட வைக்க போறேன்னு சொல்ல வந்தமா. ஓஹோ, சரி சரி. அம்மா, அதுல எண்ணெய் ஊத்தி அடுப்ப பத்த வைங்க. ம், பத்த வை. அந்த வெட்டியை குடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரேவதிக்கு நக சம்பந்தமான எஸ்டிமேட்லாம் எடுக்க சொன்னாங்க. எடுத்துட்டு இருக்கேன். யாரு? அபிராமி சித்தி. உங்களுக்கு ஏதாவது காமன் சென்ஸ் இருக்கா? ஏய், என்ன மரியாதையலாம் பேசுற? இந்த கல்யாணம் நடக்க கூடாதேங்கற டென்ஷன்ல நான் இருக்கேன். நீங்க எஸ்டிமேஷன் பிரேப்பர் பண்றீங்களா? உங்க சித்திக்கு ஜால்ரா போடுறீங்களா? இது ஜால்ரா இல்ல. பெண்ண ஹார்மோனியமா? அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணுங்கற? எதையாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு சான்ஸே இல்ல. சரி, நடந்து தொலைட்டோம். ஆனா அந்த டியூஷன் டீச்சரும் அந்த லூசு பையனும் வாழக்கூடாது. அதுக்கு நான் சொல்ற மாதிரி டே 1 ல இருந்து உன் திருவிழா ஆரம்பிக்கணும். இந்த விஷயத்துல நான் மட்டும் கேர் எடுத்துக்கிட்டா பத்தாது. உங்களுக்கும் இன்வால்வ்மென்ட் வேணும். இன்வால்வ்மென்ட் இல்லாமலே அவங்க கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ரேவதிக்கு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்ததும் அபிராமி அவங்களுக்கு முதலிரவு ஏற்பாடு பண்ணுவாங்க. அது நடக்க கூடாது. நடந்தா அபிராமிக்கு பேரனோ பேத்தியோ பிறக்கும். அப்புறம் மக மருமக மேல பாசம் பொங்கும். சொத்து கை மாறும். நாம ரெண்டு பேரும் ரோடு ரோட கையேந்தி அலையணும். ஏன் அதையே சொல்லி பயமுறுத்திட்டு இருக்க? நம்ம ஃபியூச்சர் என் கண்ணுக்கு இப்படி தான் தெரியுது. நீ பயத்துல யோசிக்கிற. ரேவதி பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிட்டு மிடில் கிளாஸ் வாழ்க்கைய ஹை கிளாஸ் ஆக்கணும் ஒரு கனவோட வருவா. அந்த கனவு கருகி சாம்பல் ஆகணும். கண்டிப்பா. அவங்க தினம் அழுதுகிட்டே இருக்கணும். அழுவா. பிரபுக்கு மறுபடியும் பைத்தியம் பிடிச்சு சாகணுமா? பிரபு உயிரோட இருந்ததா அவனை வச்சே அபிராமியோட கேம் விளையாட முடியும். அந்த வேலையை நான் கவனிச்சுக்கிறேன். ரேவதி, வெல்கம் டு ஹெல். உமா, நான் வைக்கிறேன். இந்தாங்க. அந்த ட்ரெஸ் கொடு. என் மகனுக்கு நானே கொண்டு போய் கொடுக்கறேன். வேண்டாம், நீ போனா. ஏ, கொடுங்க. அவன் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயத்துக்கு எனக்கு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. பாத்துக்கலாம், கொடு.